ஹாய், ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, புறா கூண்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா, காலையிலேயே போயிட்டு பலகாரெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் மணி 5 ஆகிடுச்சு. அது வரைக்கும் அவுட்ரு மட்டும்தான் அடிச்சிருக்கோம். சொல்ல முடியாது, முடிகிற அளவு நீங்கள் பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா பச்சை கலரு பூண்டு மட்டும் விடணும். எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஓகே மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைய டேவில் பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு ரெண்டாவது நாள் போயிட்டு எல்லாரும் பலகையாக பார்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. இரண்டாவது நாள் ஒர்க் ஆரம்பம். பின்னாடி ஒரு மோச சப்போர்ட்டுக்காக கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பின்னாடி ஒரு சப்போர்ட்டுக்காக பச்சைக்காக கொண்டு வரும்போது பேக் சைடில் மட்டும் எடுத்துருக்கோம். ஓகே, கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை வலைய விட ஆரம்பிச்சாச்சு. இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, புறா கூண்டோட கதவுக்காக திறந்து மூடுற மாதிரி. இதுக்காக ரெண்டு திறந்து மூடுற மாதிரி உள்ளது ரெண்டு வாங்கி மேலேயும் கீழே அடிச்சுட்டு ரெண்டு கார்னர்லேயும் அடித்து டபுள் டோராக வச்சு திறக்கிற மாதிரி. இப்போ வந்து ரெண்டு ஜன்னலுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த குச்சியில் வந்து ஆணி அடிக்க முடியலன்றதுக்காக டேகு யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதிகமாக டேக் இருக்கிறதுனால கொஞ்சம் டேக் யூஸ் பண்ணி ரெண்டு கதவு இதில் பச்சை வலையை விட்டு சுற்றுற மாதிரி. சேர்ந்தது
கரெக்டாக வரதான் பார்க்கணும். ரெடி பண்ணாக்க அப்புறம் மாத்திரை செட்டிங் இந்த உள் சைடு தானே. ஓகே ஓகே இருட்டா இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாவது நாள் நைட்டு 7 மணி ஆயிடுச்சு. இப்போதான் பார்த்தீங்கன்னா ஜன்னலுக்கே ரெடி பண்ணியிருக்கோம், ஃப்ரேம் மட்டும் ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து அந்த பச்சை கலர் வலை மட்டும் விடணும், வலையை விட்டுட்டு அதோட சேர்த்து அடிச்சிட்டோம்னா சிவம் முடிஞ்சிடும். அழகாக ரோலை வச்சா எடுத்துட்டு போயிடுச்சு சிவம். ரெடி ஆயிடுச்சு. கட்டிட்டா வேலை முடிஞ்சிச்சுமா? சாரி, கட்டிட்டா வேலை முடிஞ்சிருமா? ஓ, அது வேற இருக்கா? என்ன, இங்க ஒரு ஆள் இன்னும் அப்படியே பண்ணிட்டே இருக்குது. கீழே வச்சு கட்டிக்கலாமா இல்ல செட்டிங்க பாத்துறோம் அப்புறம் நடிக்க இருக்க எல்லாத்தையும் நடிக்கிட்டேன். முடிச்சாச்சு. இதான் ரெண்டுத்துக்கும் கேட்டாமாமா, செங்குத்து வாக்கில வைக்கிற கிராஸா வைக்கிறியா? ஒர்க் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கூண்டோட வச்சு சைடில் திறந்து மூடுற மாதிரி செட் பண்ணிட வேண்டியதான். அப்படி சுற்றி ஆப்போசிட்ல போய் அந்த ஆணையில போய் சுற்றி சுற்றிட்டு இருக்கு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. கேட் லாக் ஆயிடுச்சு. இன்னும் எங்கே வருது? அவ்வளோதான். ரெண்டாவது நாளும் இருட்டி போச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இன்னும் பேலன்ஸ் வந்து மேலே படுதா மட்டும் தான் போடணும், ஏன்னா மழை சாரல ஏதாவது வரும்னு. அதை மட்டும் நாளைக்கு தான் போடணும். பார்ப்போம் நாளைக்கு. மூணாவது நாள் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா படுதா சுற்றி போட்டாச்சு. இதில் பேலன்ஸ் என்னன்னா சுற்றி டேப் மட்டும் அடிக்கணும், ஏன்னா எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றதுக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா முன் சைடு நம்ம அப்படியே சுருட்டி வச்சுக்கலாம், மழை கிழ பெஞ்சதுன்னா உள்ளே தண்ணி போகக்கூடாதுன்றதுக்காக. இது பேக் சைடு ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. ஓகே, ஃபுல்லாக முடிச்சுட்டு சொல்கிறோம். அப்படியே உடஞ்சி போமா கண்ணாடியா?
ஓகே மகளே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா புறா குண்டு செஞ்சு முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 இருக்கு. ஓகே, 12 இது இருக்கு. சில புறாக்களை திறந்து விடாதுனாக்கா இந்த மட்டும் திறந்துட்டுக்கலாம். மரத்துல தான் பண்ணிருக்கோம். இந்த மரம் பாத்தீங்கன்னா கடையில வாங்கினது, ஒரு அதிகபட்சம் இது ஒரு 300 ரூபா தான் ஃபுல்லா எல்லாமே சேர்த்து. இது ஒரு 300 ரூபா. அடுத்து இந்த கம்பி வலை ஒரு 500 ரூபா, 800, இந்த படுதா ஒரு 200 ரூபா, அவ்வளோதான். இந்த படுதா பார்த்தீங்கன்னா கருப்பு படுதா தான், டபுள் லேயரில் விட்டுருக்கோம். இது இன்னும் கொஞ்சம் ஏன்னா மழையில் நினையக்கூடாதுன்றதுக்காக, மழை வெயில் ஹீட்டை மட்டும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும், பரவாயில்ல. வேறு வழி இல்லாததுக்காக இதை இப்படி எடுத்துருக்கோம். புறா உள்ளே விட்டு மழை பெஞ்சதுன்னா எடுத்து கீழே விட்டுடலாம். இதை நம்ம கொஞ்சம் ஹைட்டில் வைக்கிறதுனால கீழே கொஞ்சம் தொங்கும், பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கிறதுனால கீழே தொங்கணும். மழை இல்லாத டைமில் எடுத்து மடித்து வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த குண்டு வந்து 1000 ரூபாக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. ஒரு அறையில் ரெண்டு போட்டால் பழைய குண்டு பார்த்தீங்கன்னா இதுதான் பழசு. ஆல்ரெடி இதுக்குள்ளே ஒரு ஜோடி இருக்குது. இது ஒரு ஜோடி, இன்னொரு ஜோடி வெளியில் நிற்கிது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஓய் உள்ளே ஒரு குஞ்சு முட்டை விட்டு குஞ்சு பறிச்சிருக்கு. இது வந்து பழைய கூண்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா நியூ கூண்டு. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.